கொள்கை என்னவென்றால் ஏற்கனவே வரி அறவிடப்படுவோரிடமிருந்து மேலும் வரி அறவிடுவதை விடுத்து வரி செலுத்துவோர்களின் எண்ணிக்கையை பரந்துபட்டதாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம் நம்முடைய மொத்த தேசிய உற்பத்தி மற்றும் தலா வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கும் போது தற்போது விடவும் மடங்கு அதிகமாக வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அமைய வேண்டும் வருமானத்தை பார்க்கும் போது தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிக்க வேண்டியவர்கள் அதிகமாக இருக்கின்றனர் அந்த வகையில் வரி செலுத்துவோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது அவசியமாகும் அதன் மூலம் அந்த வருமானம் கிடைக்கும் இதனால் சமூக விநியோகம் இடம்பெறும் வரி செலுத்த முடியாத வருமானத்தை கொண்டவர்களுக்கு இதன் மூலம் சமூக கொடுப்பனவுகள் கிடைப்பதற்கு வழிகோலப்படும் ஒவ்வொருவரும் வரி செலுத்த வேண்டும் என்பதே கொள்கையாகும் பிச்சைக்காரர்களிடமிருந்து என நாடாளுமன்ற உறுப்பினர் கூச்சலிட்டு கூறினார் இதற்கு நிதியமைச்சர் சிறந்த பதிலை வழங்கினார் பிச்சைக்காரன் வியாபாரம் செய்வாராயின் அவரிடத்திலும் வரி அறவிடப்படும் என குறிப்பிட்டார் புதிய சட்டமூலத்தினூடாக மறைமுக வரியை அறிவது வீதமாக குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் இதன் அடிப்படையை கொண்டே எதிர்காலத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சட்டமூல மூடாக அனைத்தும் நடைபெறாது ஆகவே சட்டமூலத்தின் அடிப்படைகளை உருவாக்கி இருப்பது அதனை செய்வதற்கே ஆகவே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது அதன் அடிப்படையிலேயே செல்வோம் அவ்வாறாயின் நான் கூறியதை போல் மறைமுக வரியை அறுபது வீதமாக குறைக்க எதிர்பார்க்கின்றோம் இரண்டு நாட்களில் அதனை செய்ய முடியாது எனினும் எதிர்வரும் மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் அதனை செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் மறைமுக வரிகள் குறைக்கப்படுவதை அவதானிக்க முடியும் நான் கூறியவாறு மறைமுக வரி குறைவடையும் அது கட்டாயம் நடைபெறும் அதுவே எமது நோக்கம் வரவு யோசனையை முன்வைக்கும் போது அந்த கொள்கையில் நம்பிக்கை வைத்து செயற்படுகின்றோம் அவ்வாறு இருக்கும் போது குடும்பத்தில் மூன்று பேர் இருப்பார்களாயின் அந்த குடும்பத்தில் உள்ள மூன்று பேர் இன்றும் இருக்கின்றனர் நேற்று இருந்தனர் தற்போது இருக்கும் முறைப்படி அறுபதாயிரத்தை விட அதிக சம்பளம் பெறுவோர் வரி செலுத்த நேரிடும் எனினும் நாம் வரி செலுத்த வேண்டிய மாத சம்பளத்தின் அளவை ஒரு லட்சம் வரை அதிகரித்துள்ளோம்